ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஏஎம்மில் இன்லைன் பாலிசினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐஏஎம்மில் நம்ம வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் பாலிசிக்கான என்ன டிஃப்ரென்ஸு, பவுண்ட்ரி செட் எப்படி பண்ணுறது பாலிசியில் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் இன்னொரு வீடியோ வந்துட்டு ரூட் யூஸருக்கும் நார்மல் யூஸருக்கும் என்ன வித்தியாசம், என்ன நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஐஏஎம் யூசர் அண்ட் ரூட் யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் இன்லைன் பாலிசினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாலிசி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஆனால் இன்லைன் பாலிசினா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, மற்ற பாலிசிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். என்னுடைய ஏடபிள்ஸ் அக்கௌண்ட்டில் ஐஎம் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ யூஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம், குரூப்ஸ் எவ்வளோ கிரியேட் பண்ணிக்கிறோம், ரோல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வருது. கஸ்டமர் மேனேஜர் பாலிசிஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னு நீங்கள் நாலு கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னு தெரியுது உங்களுக்கு வந்துட்டு. நாம வந்துட்டு இப்போ வந்து ஒரு பாலிசி வந்து இது அந்த கஸ்டமர் மேனேஜர் பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கிரியேட் பாலிசியில் போயிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புது பாலிசி வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சர்வீசஸ் நீங்கள் ஜேஎஸ்என்ல கிரியேட் பண்ணலாம், இல்லை விஷுவல் எடிட்டரில் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் விஷுவல் எடிட்டரில் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு வாட் எவர் ஒரு ஈசி டூ மிஷினை சூஸ் பண்ணிக்கிறேன். ஈசி டூ சர்வீசஸில் வந்துட்டு எல்லா இதுவுமே நான் கொடுத்துக்கிறேன், எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் நான் கொடுத்துட்டு ஓகே. எல்லா ரிசோர்ஸுக்குமா இல்லை பெசிஃபிக்கான ரிசோர்ஸாக கேட்குது, நான் ஆல் ரிசோர்ஸஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ரிவ்யூ பாலிசி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன். இது வந்துட்டு பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கஸ்டமர் கிரியேட்டட் அப்படி சொல்லலாம், கஸ்டமர் மேனேஜர் அப்படின்னு ஒரு பாலிசி நான் போட்டுருவேன். கஸ்டமர் மேனேஜர்னு இந்த பாலிசி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு யூசருக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூசர் இருக்குது. இதில் நான் ஐஏஎம் டெமோ அப்படின்ற ஒரு யூசர் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பெர்மிஷன், அதாவது பாலிசி ஆல்ரெடி ஈசி டூ டெமோ தான் இருக்குது, இதில் கஸ்டமர் மேனேஜர்கிட்ட வந்து நான் கொடுக்க போகிறேன். ஆடில் போயிட்டு டேரெக்டாக நான் யூசர்லேருந்து எடுத்துக்கிட்டுமா இல்லை எக்ஸிஸ்டிங் யூசர்லேருந்து எடுக்கிறோம்னு இருக்குது, நான் டேரெக்டாக அட்டாச் பண்ணுறது வந்து கிளிக் பண்ணுறேன். பாலிசி அட்டாச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் மேனேஜருங்க இருக்கு பாருங்க, கஸ்டமர் மேனேஜர் நம்ம நேமும் கஸ்டமர் மேனேஜர் கொடுத்துருக்கோம், ஆனால் டைப்பும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜர் தான். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிவ்யூ கொடுத்துட்டு நான் ஆட் பர்மிஷன் கொடுத்துட்டேன்னா இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலிசி வருது இருக்கு, ஒன்று கஸ்டமர் மேனேஜர் பாலிசி வந்து கொடுத்துருக்கோம். இங்கே ரைட் சைடுக்கு பாருங்கள் ஆட் இன்லைன் பாலிசி, இதுதான் நான் அவங்க சொன்னது இன்லைன் பாலிசியில் என்ன. இதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் எப்படி பர்மிஷன் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வரும், ஆனால் இங்கே கிரியேட் பண்ணுற பாலிசி வந்துட்டு இந்த யூசருக்காக மட்டும்தான். ஏன்னா சம்டைம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூசருக்காக மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு எலாஸ்டிக் பென்ஸை கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு சர்வீஸ் சூஸ் பண்ணுறேன், இதில் ஆல் ரிசோர்ஸஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இன்லைன் பாலிசி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஐஎம் யூசர் போனீங்க அப்படின்னா மூணு விதமான பாலிசி இருக்கும். ரெண்டு பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்டு பாலிசி இருக்கு, கீழே ஷோ மோட் கொடுத்தீங்கன்னா ஒன் பாலிசி வந்து இன்லைன் பாலிசி இருக்கு பாருங்க. பாலிசி டைப்பே வந்து மாறி இருக்கும், எப்படி வந்துட்டு மேனேஜ்டு பாலிசி பார்த்தா இன்லைன் பாலிசின்னு இருக்கும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதே பாலிசியை டெமோ யூசருக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு வைங்க, டெமோ யூசரில் நிறைய பாலிசி இருக்கு, இப்போ இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸிஸ்டிங் பாலிசியில் போயிட்டு இன்லைன் பாலிசியை டைப் பண்ணால் எனக்கு வராது, தெரியுது உங்களுக்கு இன்லைன் பாலிசி வந்து வராது. வெளியிலேயே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் பாலிசியில் டேரெக்டாக போயிட்டு கூட போனீங்க, இவ்வளோ பாலிசி இருக்கோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜர் பாலிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு தான். ஆக்சுவலாக நம்ம இப்போ ரெண்டு கிரியேட் பண்ணிக்கிறோம், ஆனால் அஞ்சு தான் காட்டும், ஏன்னா நாலு ப்ளஸ் கஸ்டமர் மேனேஜர் நம்ம கிரியேட் பண்ண முடியல, அதை சேர்த்து அஞ்சு பாலிசி தான். இதை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த அஞ்சு பாலிசி என்னென்னு உங்களுக்கு வந்து வரும், ஆனால் ஐஏஎம் பாலிசிக்கு வராது, சாரி இன்லைன் பாலிசிக்கு வராது. ரீசன் என்னென்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூசருக்காகவே ஒரு ஒரு பாலிசி மாடிஃபை பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு என்ன ஸ்பெசிஃபிக் கிரியேட் பண்ணி அவருக்கு அட்டாச் பண்ணிக்கிறோம், அதுதான் இன்லைன் பாலிசி. அது நார்மலாக வெளியில் வந்து மற்ற யூசர் காமன் யூசர்லையோ இல்லை மற்ற யூசரையும் கொடுக்க முடியாது, மற்ற நார்மல் டேஷ்போர்ட்லையும் நீங்கள் பார்க்க முடியாது, அதுதான் இன்லைன் பாலிசி. அப்போ இன்லைன் பாலிசிக்கு மற்ற பாலிசிக்கு என்ன டிஃப்ரென்சேஷன் நம்ம பார்த்துக்கோ, ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூசருக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இன்லைன் பாலிசி. சரிங்களா, ஓகே. ஆல்ரெடி பவுண்ட்ரி செட்டு நம்ம ஏற்கனவே பாலிசியான ரோல்ஸ்லேயே சொல்லிட்டோம். கீழே போனீங்கன்னா பர்மிஷன் பவுண்ட்ரி, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு பாலிசி தான், இது ஒரு செட்டாக பர்மிஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இது ரெண்டும், அதாவது ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு பவுண்டரி ஏதாவது நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாலிசியும் செட் ஆயிருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். இப்போ பவுண்டரி செட் அப்படி அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு பாலிசி தான். அதை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் பவுண்டரி செட்னு உங்களுக்கு பெர்மனண்டா செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு நான் வந்து இன்லைன் பாலிசிலயோ கஸ்டமர் பாலிசிலயோ அவர் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும்தான் எஃபெக்டிவ் ஆகும் வந்துட்டு. இதுதான் அந்த இது உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுறோம், அதுல வந்து ஒரு நாலு பாலிசி கொடுத்துடுறோம். ஆனா ஐஏஎம்க்கு வந்து அவருக்கு மேலே வந்துட்டு இன்லைன்லயோ இல்லை மேனேஜர்லயோ கஸ்டமர் மேனேஜர்லயோ இல்லை ஏடபிள்யூஸ் ஃபங்க்ஷன்லயோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த பாலிசி அட்டாச் பண்ணிருப்பீங்க. அந்த பாலிசி இந்த பாலிசியில எது வந்து மேட்ச் ஆகுது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிறது கீழே இருக்கிறது மேட்ச் ஆகல, இந்த மூணு மட்டும்தான் மேட்ச் ஆகுதுன்னு அந்த மூணு மட்டும்தான் அவருக்கு வந்து எஃபெக்டிவ் பர்மிஷன் அப்படி சொல்றாங்க. அதுதான் பவுண்டரி செட் அப்படின்றாங்க. இது ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா, ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கிறது. இன்லைன் பாலிசி என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி கிரியேட் பண்ணி அட்டாச் பண்றது ஒரு பர்டிகுலர் ரீசன் பண்ணி பார்த்தோம். பவுண்டரி செட், பவுண்டரி எப்படி நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஓகே, ரொம்ப நன்றி. நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம ஏடபிள்யூஎஸ் இன்னொரு ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.